Hello friends, welcome to Tnpsc channel. In this topic, we will talk about Tnpsc and the Node Vision. That is the Assistant Director of Co-Operative Audit in the Padriki Patiki article. Now, we will apply this job in Egypt. This is the most information that we will talk about. In this video, skip the full of the video. Okay, first, in the Node Vision, this link in the description. Okay. சிதுக்கு வந்து பார்த்தா நீங்க முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணாமே இருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் கான வேக்கன்சி தான் இப்போதைக்கு எடுக்கறாங்க கோஆபரேட்டிவ் சர்வீஸ் வந்து இப்போதைக்கு ஆட்கள் வந்து எடுக்க போறாங்க ஓகே அதுக்கான மொத்த விவரம் வந்து பார்த்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வேக்கன்சியோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க போஸ்ட் நேம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் தான் வந்து போஸ்ட் நேமா கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சர்வீஸ் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க மொத்தம் 8 வேக்கன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 56,500 ஒரு 175,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதேமாதிரி வந்து பார்த்தா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரலில் உமனுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி ஓபிசிஎம்மில் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி ஓபிசிஎம்மில் உமனுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எம்பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி எம்பிசி உமனில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக 8 வேக்கன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 21/1/2022 நீங்கள் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் ஷீட் வந்து 21/2/2022 நீங்கள் அப்ளை பண்ணாலும் 1 மந்த் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அதேமாரி டேட் அண்ட் எக்ஸாமுக்கான டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தா சப்ஜெக்ட் பேப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம் எப்போனா 30/4/2021 எக்ஸாம் வந்து நடைபெறும் அதேமாரி வந்து பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க பேப்பர் 2லேயே பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குது பாருங்கள் பார்ட் ஏயில் வந்து பார்த்தா கட்டாய தமிழ் மொழி தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறும் ஸோ இதான் எக்ஸாம் டேட்டாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா எதுவுமே வந்து கிடையாது சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ எந்த விதமான ஏஜ் லிமிட் கிடையாது அதேமாரி ஒரு சில கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஓகே அதேமாரி ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தா எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிலிட்டி பென்ஷனுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னத்தை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து எம்ஏ கோஆப்ரேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை எம்காம் வித் கோஆப்ரேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அதேமாரி எம்காம் வித்தவுட் கோஆப்ரேஷன் அது சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்வே வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழில் வந்து நல்லா எதை படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்னதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தால் தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணணும் ஸோ ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதான் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பரிசு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்